ரிலீஸ் ஆகி 23 நாட்களில் ஜெயிலர் படம் உலக அளவில் 629.06 கோடிகளை குவித்திருக்குங்க. அதாவது மனோபாலாவுக்கு நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும், டிராக்கர் மனோபாலா. ஏன்னா அவர் மட்டும் கொஞ்சம் அசந்தார்னு வச்சிங்களேன், இந்த காக்கா கூட்டங்களும் இந்த பொய் சொல்கிறவங்களும் வடை சொல்கிறவங்களும் நம்ம வசூலியை குறைப்பானுங்க. அதாவது இங்கே ரெண்டு விதமாக நடந்துகிட்டு இருக்கு. ஒன்று, அவனுங்க படம் ஓடலன்னாலும் ஓடிச்சின்னு வடை சுடுவானுங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் வசூலை குவித்தாலும் குவிக்கலான்னு வடை சுடுவானுங்க. இந்த ஒரு ஒன் ஆன் ஷோ மாதிரி மனோபாலா வச்சு செமையாக பண்ணுறாரு, கரெக்டான அப்டேட் கொடுக்குறாருங்க. 629 கோடிங்க வேர்ல்டு வைடு. இப்போ என்னென்னா பியூட்டி என்ன தெரியுமா, இன்றைக்கி சாட்டர்டே பயங்கரமாக ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்க போது. நேற்று இந்தியிலாம் பார்த்தீங்கல்ல வெள்ளிக்கிழமையே ஹவுஸ்ஃபுல்லு, இந்த ரெண்டு நாள் அங்கேயும் நின்று பேசுதுங்கிறாங்க. சரி, இப்போ 25வது நாள் கொண்டாட்டம் நாளைக்கு வரப்போகுதுங்க. அதனால் என்னென்னா இது என்ன ஆக போகுது, வசூல் வந்து ஒரு கட்டம் அதிகமாக போகுது. அப்போ 650 கோடியை இந்த வாரத்துக்குள்ளேயே ஜெயிலர் கடப்பார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. சரி நண்பர்களே, இப்போ நீங்கள் வந்து பல இடங்களில் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. அந்த வீடியோலாம் நம்ம சேனலில் ஒளிபரப்புன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, வாட்ஸ்அப் நம்பர் தரேன், வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. சரியா, இந்த கொண்டாட்டம் மறக்க முடியாத கொண்டாட்டமாக இருக்குங்க. ஏன்னா நான் எப்போதுமே நினைப்பேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஐகானிக். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வருஷமாக சொல்லுவோமே, ஒவ்வொரு டீகேட்ஸ், ஒவ்வொரு 10 ஆண்டுகள்லேயும் அவர் தான் உச்சத்தில் இருந்திருக்காரு. இப்போ நீங்கள் 1970s எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 வயதிலே இண்டஸ்ட்ரீட், அதில் ரஜினிகாந்த் அவர்கள் ஈஸி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமலையை பீட் பண்ணார். அவர் வில்லனாக இருந்தாலும் ஹீரோவை பீட் பண்ண படம் 16 வயதுலேயே. அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 80s பில்லா, பில்லா செய்த வசூல் புரட்சி எந்த படமும் பண்ணது. 90s எடுத்தீங்கன்னா நான் சொல்கிறது உச்சம், 90s பார்த்தீங்கன்னா படையப்பா. 20s எடுத்தீங்கன்னா சிவாஜி, சிவாஜி த பாஸ். அடுத்தது 2010-20 அதுக்குள்ளே எடுத்தீங்கன்னா எந்திரன் 2.0. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வசூல் புரட்சிங்க. இப்போ 2021 நீங்கள் எடுத்தீங்கன்னா ஜெயிலர். இது இதனுடைய சாதனையை எந்த படம் முறியடிக்கணும்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லோகேஷ் கனகராஜ் இணைகிறாங்க இல்லையா, அந்த படத்துக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். அந்த படத்தையும் சன் பிக்சர்ஸே ப்ரொடியூஸ் பண்ணால் அதை இன்னும் பயங்கர ரீச் எடுத்துன்னு வருவாங்கங்க. ஆனால் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா சன் பிக்சர்ஸ் ஆஸ் யூஷுவல், லைக்காவுக்கு இல்லை ஏன்னா அவங்க ஆல்ரெடி ரெண்டு படம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு யார், அந்த செவன் சேனலா லலித்து, அவரும் கேட்குறாரா அப்ரோச் பண்ணுறாரா, ஆனால் அது என்னன்னு நமக்கு தெரியல. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலைப்புலி தானுக்கு, ஆக்சுவலாக சன் பிக்சர்ஸ் இல்லை கலைப்புலி தானுக்கு கொடுத்தாங்கனாலும் வேறு லெவலில் இருக்குங்க. அந்த ஒரு படத்துக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் வேறு எந்த படமும் ஜெயிலரை பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை.